நல்ல வேளை நீ வந்து செல்ஃபி எடுக்கலாம், ஆனா அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண முடியாதுன்னு தேவேந்திர ஆசீர்வாதம், டேவிட் ஆசீர்வாதமா அவன் சொல்லலன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா கவர்னருக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா இத போட்டு அப்படியே சிஎம் அனுப்புறது. அப்பதானே அவர் வந்து நம்ம டிஜிபிட்ட எனக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றாங்க. என்ன நம்ம பேசுறது என்ன பொய்யா பேசணும், அது ஒண்ணும் இல்லை. எது நடந்தோ எது அந்த ரோட் சைடு பாரதி பேசினானோ அதுதான் இப்ப சொல்றேன். அந்த ஆள் சொல்றான், ஜெயலலிதா இருந்தால் ரவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டார் பானிபூரியா. ஆனா மானங்கட்ட வயல்களா அந்த பீகார்ல இருக்கிற பிராமணன் உங்க கணக்குல பார்ப்பனர். அவர் யாரு? பிரசாந்த் கிஷோர் பாண்டே. முழு பேரை சொல்லுங்க, அப்பதான் பார்ப்பனர்னு தெரியும். அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு நல்ல கால உருவி குடிச்சு விட்டு 350 கோடி கொடுத்தா மானங்கட்ட வயல்களை நீங்க ஜெயிச்சீங்க. இந்த பீகார்லாம் அவ்வளவு கேவலமா போச்சா? நான் இந்தியாவில் இருக்கிற 3 மாநிலம் தவிரும் இது எல்லா மாநிலமும் போயிருக்கேன். இன்னமும் நான் போகாத மாநிலம் அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா. இது எல்லா மாநிலங்களும் இருக்கேன், மேகாலயா, மணிப்பூர், இது எல்லாத்துலயும் மாநில தலைவரை சூஸ் பண்றதுக்கே நான் போயிருக்கேன். அதனால எல்லா இடத்துலயும் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா 100 வருஷமா தமிழன் இருக்காங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு சிஇஓவா தமிழன் இருக்காங்க. என் சொந்த கசன் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு குரூப் பிரசிடென்ட், ரிலையன்ஸ். இன்னொரு கசின் பாம்பேல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி செக்ரட்டரி. இந்த மாதிரி கசின்ஸ் 10 பேர் டாப் ஆபீசர்ஸா இருக்காங்க. ஆனா நம்ம நாமக்கல் சேலம் பகுதியில் இருந்து நகர சுத்திகரிப்பாளர் தமிழர்களும் இருக்காங்க தானே. நான் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கேன் ஓட்டு கேட்டுருக்கேன். டெல்லியில 89ல இருந்து ஒரு மாநில தேர்தலுக்கும் ஓட்டு கேட்கும் பிரச்சாரம். அங்க டெல்லிக்கான யாராவது தமிழன் இப்படி ரிவ்யூ பண்றான்? பண்ண மாட்டான். தமிழன்னா சண்டை போடுறவா, யாரோடையும் சேர்ந்து வாழ மாட்டான்னு. இலங்கையிலையும் அப்படித்தான், மலையெல்லாம் அப்படித்தான், சிங்கப்பூர்ல அப்படித்தான், உலகம் பூரா இந்த கெடுத்து வச்ச பயிர்கள் இந்த திராவிட பயிர்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம பாரியார் சுவாமிகள், பெரியவர் முத்துராமலிங்க தேவர், இவங்க எல்லாம் லங்கைக்கு போனாங்க. சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் சண்டை வந்ததா? என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஆண்டவன் குழந்தைகள், ஒத்துமையா வாங்க, மக்கள் ஒத்துமையா இருந்தான். இந்த முத முத உலக தமிழ் மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாத்துறை கருணாநிதி சிங்களவனுக்கு போனாங்களே, தமிழா எழுந்து வாணி காட்டுக்கு. நான் அன்னைக்கு வவுனியா காட்டுக்கு போனவன் செத்து புணமா போனாயா? 2009ல 3 லட்சம் தமிழர்கள் வவுனியா காட்டுல முள்ளிவாக்கால தம்பி வேலுக்குள்ள கொல்லப்பட்டார்கள். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த நாசமா போற திராவிட இயக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், நான் உண்மை இல்லாத பேசுறவன் இல்லை. பாம்பாக்கு போனான்ற யாரு? இப்ப திருப்பி குண்டி விட்டுருக்காங்க ஸ்டாலின். பாவம் பாவாரு நண்பர், அவர் கொஞ்ச நாள் சீமா இருந்து போட்டோம். என்ன அவரை எப்படியாவது டிஸ்மிஸ் பண்ணி கொள்ளி வச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த வீரமணி போனான் தாராவி. நானும் தாராவி போயிருக்கேன், மாட்டூர்கா போயிருக்கேன், என்ன செம்பூர் போயிருக்கேன். அங்கெல்லாம் தமிழர்கள்ட்ட பிஜேபிக்கு சிவசேனாக்கு ஓட்டு கேட்டு எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. 93ல நம்ம மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட அம்மா சந்திரகாந்த் கோயிலுக்கு மாத்துங்கால ஓட்டு
இவன் என்ன பண்ணான் அந்த பையன், 89 அப்ப நான் மும்பையில இருக்கேன், தாராவியை தனி ஈழமாக்குவோம்னா அங்க இருக்கிற தமிழனுக்கெல்லாம் தலையில புள்ளி. ஒருத்தனை தமிழன் இந்த உலகத்துல நிம்மதியா அந்த பயில வாழ விட்டது இல்லை. ஒண்ணு போன உடனே அங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச மராட்டி போலீஸ் ஒரு கெட்ட வார்த்தை போலாக அப்படின்னு ஒண்ணு நம்ம ஆளுங்கன்னா ஒண்ணு இல்ல ஒண்ணு எல்லாம் வார்த்தையில அடி நம்ம தமிழனே ஃபர்ஸ்ட் அடி வீரமணிக்கு அடிச்சது யாரு தமிழன் தான் மாறையோ அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஏண்டா மாறேன்னா அட உன்ன திட்டம் அந்த ஆயுளின்னு நான் அவனை அடிக்காம ஓஹோ அப்படி பண்ணான எங்கேயுமே கேஸே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்டான். நீ தாராவிக்கு போனா அங்க இருக்கிற தமிழர்கள் அங்க இருக்கிற மக்களோடு ஒத்துமையா வாழணும்னு சொல்லி கொடுக்கணுமா இல்ல தனி ஈழமாக்குவேன்னு அவனை தூண்டி விடுறதா? இதுதாங்க வேலை இந்த தத்தரம் பிடிச்ச பயில்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம மோடி அவர்களுடைய தொகுதி எது? காசி. அங்க காசியில பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க மோடிஜி என்ன பண்ணார்? பாரதியாருக்கு ஒரு இருக்கை. எதுக்கு? தமிழ் சொல்லி கொடுங்க. அத பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அவர் தொகுதியில பண்ணி இருக்காரு. நம்ம யாரும் எழுத்தெல்லாம் பேச மாட்டோம். அகிலேஷ் யாதவ் எழுத்து பேசினாரா? பேசல. மாயாவதி அம்மா எழுத்து பேசினாங்களா? பேசல. இல்ல காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் எழுத்து பேசினாங்களா? பேசல. காரணம் என்ன? உத்தரப்பிரதேச மக்களுக்கு மொழிபெயர்ப்பு கற்றுக் கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற திராவிடின் இவன் மொழி வெறுப்ப சொல்லி கொடுத்து தமிழன உலகம் சரி நீ அப்படியாவது தமிழனை காப்பாத்திருக்கியா? இந்த 55 வருஷத்துல தமிழ்நாட்டுல தமிழர்கள் எண்ணிக்கை 15% குறைஞ்சிருக்கு. ஏன் கேட்டா சீமான் சொல்றேன், 1.5 கோடி பேர் வடக்கிருந்து இங்க வேலை பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு ஓட்டு போட விடப்படாங்க. ஏன்னா மானம் கட்டணும், உனக்கு வேலை பார்க்கணும் ஆனா ஓட்டு போடப்படாத. யோசிச்சு பாருங்க, இப்போ இங்க வந்து நம்ம பொருளாதார ரீதியா வாழறதுக்காக நம்ம தோட்டத்துல நம்ம கம்பெனில வேலை பார்க்கிற